சபரிமலை கோவிலுக்குள் பெண்களை அனுமதிக்கலாம் அப்படின்னு சொன்ன தீர்ப்பு சிலர் மத்தியில் வரவேற்பையும் பலருக்கு ஒரு அதிருப்தியும் கொடுத்துருக்கு. கொஞ்சம் கிரவுண்ட் ரியாலிட்டியாக பார்ப்போம். இந்த தீர்ப்பை யாரெல்லாம் வரவேற்கணுமோ அவங்களாம் எதிர்க்கிறாங்க, யாருனாலும் இந்த தீர்ப்புக்கு பயனே இல்லையோ அவங்க தான் பெருசாக இதை வரவேற்கிறாங்க. இதை வரவேற்கிற அரசியல் கட்சிகளாகட்டும் இல்லை ஆர்வலர்களாகட்டும் இவங்களுக்குலாம் கடல் நம்பிக்கை கிடையாது, கோவிலுக்கே போகாதவங்க. ஆனால் தினமும் கோவிலுக்கு போயிட்டு இருக்க பெண்களுக்கு இந்த தீர்ப்பு மேலே ஒரு பெரிய ஈடுபாடே கிடையாது. பெண்களுக்கு சம உரிமை வேணும், பெண்களை கோவிலுக்குள்ளே அனுமதிக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லப்படுற கேரளாவிலேயே பல கோவில்களில் ஆண்களுக்கு அனுமதியே கிடையாது. ஆட்டுக்கல் பகவதி அம்மன் கோவில், சக்கலத்துக்காவு கோவில், பகவதி மா கோவில் போன்ற இந்தியாவில் பல கோவில்களில் வெறும் பெண்கள் மட்டும்தான் வழிபடுறாங்க, ஆண்களுக்கு அதில் அனுமதி கிடையாது. இந்த தீர்ப்பு விசாரித்த 5 நீதிபதிகள் கொண்ட குழுவில் ஒரே ஒரு பெண் நீதிபதி மல்லேத்ரா அவங்க மட்டும் இந்த தீர்ப்புக்கு, அதாவது பெண்களை அனுமதிக்கணும் அப்படின்னு கேட்ட தீர்ப்புக்கு மறுப்பு தெரிவிச்சாங்க. அவங்க முன் வச்ச சில காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். முதல் காரணம், இது மதங்களின் கோட்பாடுகளுக்கு எதிராக இருக்கான். இந்தியா பல மதங்களையும் மரபுகளையும் சமயங்களையும் பின்பற்றிக்கிட்டு இருக்க நாடு. ஒரு மதத்தின் சமயத்தையும் மரபையும் மாற்றுவதன் மூலியமா இந்தியாவோட அரசியல் அமைப்புக்கும் அந்த மதசார் பற்றுக்கும் கடுமையாக பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வழக்கு மத சடங்குகளையும் பழக்க வழக்கங்களையும் சோதிக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஆர்டிகல் 25 ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் படி அனைவருக்குமே தங்களது மதங்களையும் மத சடங்குகளையும் பின்பற்றுவதற்கான உரிமை இருக்கு. இந்த வழக்கு ஒரு மதம் சார்ந்த சடங்குகள் வழக்குகள் வரும்பொழுது அதை பின்பற்றுவோர் பார்வையில் இருந்து மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பெண்களுக்கு சம உரிமை இல்லையா, பெண்கள் அந்த கோவிலுக்குள்ள அனுமதிக்க கூடாதா அப்படின்னு முன்வைக்கிற கேள்விக்கு மல்லேத்ரா சொல்றாங்க, இந்தியாவில் 1000 ஐயப்பன் கோவில்கள் இருக்கு, அதில் எல்லாமே பெண்கள் அனுமதிக்கப்படுறாங்க. சபரிமலையில் இருக்க ஐயப்பன் கோவிலில் பெண்கள் அனுமதிக்கப்படாததுக்கு காரணம் என்னென்னா, அங்கே இருக்க கடவுளோட குணாதிசயம் பிரம்மச்சரியம். அதனால் குறிப்பிட்ட சில வயது பெண்கள் மட்டும்தான் அங்கே அனுமதி கிடையாது, எல்லா பெண்களுக்குமே அனுமதி மறுப்புன்றது இல்லை. 10 வயதுக்கு கீழே 50 வயதுக்கு மேலே போயிட்டு தான் இருக்காங்க. இது வந்து அந்த கோவிலோட பாரம்பரியம், அதை மறுக்கிறது வந்து தவறு அப்படின்றாங்க. மேலும் மல்லேத்ரா முன்வைக்கிற காரணம் என்னென்னா, ஒரு மதத்திற்கு அதோட நம்பிக்கையையும் மரபையும் பின்பற்றுவதற்கான உரிமை இருக்குது, அந்த உரிமைகள் மட்டும்தான் அந்த மத நம்பிக்கையை காப்பாற்றும். சபரிமலையில் 10-50 வயதுக்குள்ளே இருக்க பெண்கள் அனுமதிக்க கூடாது அப்படின்றது அந்த கோவிலோட நம்பிக்கை, அதை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தீர்ப்புக்கு எதிர்ப்பு சொல்கிற ஆர்வலர்கள், முக்கியமாக பெண் ஆர்வலர்கள் முன்வைக்கிற காரணம் என்னென்னா, பெண்களோட மாத விடாய பெரிய கருத்தாக இந்த தீர்ப்பில் முன்னாடி வச்சது தான், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இது தப்பான வாதமாக இருந்தது. முக்கியமான காரணம் என்னென்னா, அந்த கோவிலோட மரபு, அதில் வந்து ஐயப்பன் பிரம்மச்சரிய கடவுளாக இருக்காரு, அதனால 10 வயதுக்கு கீழே இருக்க பெண்களெல்லாம் குழந்தையான ஸ்தானத்தில் போயிடும், 50 வயதுக்கு மேலே இருக்கவங்க தாய் ஸ்தானத்தில் போயிடும், இடைப்பட்ட பெண்கள் மட்டும்தான் அனுமதிக்க கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மதத்திற்கு தன்னோட நம்பிக்கையை பின்பற்றுவதற்கான எல்லா உரிமையும் இருக்குது, அதை கேள்வி கேட்கறது தான் தப்பு அப்படின்ட்டு சிலர் சொல்கிறாங்க. இது எல்லாமே பெண்களுக்கான சமத்துவம், சம்பிரதாயம், மரபுகள், கோவிலோட நீதி அப்படின்ற கேட்டகரியில் வருது. எதனா அறிவியல் பூர்வமான காரணம் இருக்கானா, இருக்குது. பெண்கள் ஏன் சபரிமலை கோவிலுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்ற அறிவியல் பூர்வமான காரணம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.